உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஒரு படம் பார்க்கும்போது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் 100% என்டர்டெயின்மெண்ட்னா வந்து அது நீங்க மட்டுமே இருந்தாலே போதும். சார் இந்த ஸ்டைல் எங்க சார் பிடிச்சீங்க நீங்க கன்னடா இருக்கும் போது டிக்கெட்டில் கொடுத்து நான் முன்னால்தான் கொடுப்பேன். அந்த காத்துல வந்து முடி ரொம்ப நிறைய முடி இருக்கும், காத்துல முடி அப்படியே பறக்கும். மறுபடி பஸ் ஸ்டாப் ஆகும்போது உள்ளே போகும்போது டிக்கெட் அந்த ஸ்பீடு அந்த ஃபாஸ்டர் வந்து பண்ணிட்டு பாலச்சந்திரன் சார் பார்த்துட்டு சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கிறேன். சத்தியமா சொல்றேன், அடிச்சு 100 பேரோட ஓட விட்டுருவேன், மானம் போல திருப்பி வராது பார்த்துக்கோம். சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. ஒரு கதை இருக்கு வசி. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? முன்னுக்கு வர வேண்டாம், போட் சூட் போடு வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் பண்ணுதான். வெளியில சொல்லிட மாட்டீங்களா? ஏற்கனவே என்டி டிவில எல்லாம் இது நடக்குது, விவாதம் நடக்குது. யாரு டாப் ரேங்கிங் மேன்? என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்ட். நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன். இப்பதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணிருக்கேன். இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு விடுறா வண்டி. இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம், எவ்வளவு பாத்துருக்கோம். இதுதான் ரஜினி ஸ்டைல். ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வர சிங்கம் சிங்கலா தான் வரலுக்கு. வயசாயிடுச்சு வயசாச்சு, நீங்க உள்ள உட்காந்து பாருங்க. கபாலிடா நீ தனியா போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க.